ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் தமிழ், இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் அப்டேட் வந்துருச்சு. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஒருத்தர் தவிர அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சிதா. ஸோ இவங்களில் வீக்கான பர்சன்ஸ் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடிக்கே இருந்தாங்க அண்ட் மைனாக இருந்தாங்க. பட் இவங்கெல்லாம் விட்டுட்டு யார் எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டனை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற எபிசோட் ஷூட்டிங்கில் யார் எலிமினேட் ஆக போகிறான்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் தான் எலிமினேட் ஆக போகிறாரு. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் நல்லா தான் விளாண்டுருக்காரு. ஃபிசிக்கல் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அடிச்சுக்க ஆளே இல்லை. அண்ட் கேப்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் ஆயிருக்காரு. ஸோ எல்லாமே நல்லா பண்ணியும். பட் இருந்தாலும் அவர் எவிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை அண்ட் சப்போர்ட்டும் அதிகமாக இல்லை. ஸோ மைனாவை கம்பேர் பண்ணுறப்ப அண்ட் ஏடிக்கையை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ மணிகண்டனை வெளியில் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டு இருந்தார், வெளியில் எனக்கு நிறையா வேலைகள் இருக்குது, கடையை பார்க்கணும் அண்ட் குழந்தைய பார்க்கணும். ஸோ அந்த டிசன் காண்டி கூட அனுப்பியிருக்கலாம். இல்லைனா ஐஸ்வர்யா ரஜிஸ் உள்ளே வந்துட்டாரு, டிஆர்பி போதும் அப்படின்னு கூட வெளியில் அனுப்பலாம். ஸோ இந்த வாரம் யார் தப்பிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா அமுதவானன் தப்பிச்சிட்டாரு அண்ட் ஏடிக்கே தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி மைனாவும் தப்பிச்சிட்டாங்க.